ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது, கிரகம் இல்லாத காலி வீடுகள் பலன் தருமா? இதன் தலை. பொதுவாக 12 வீடுகள் உண்டு, 12 ராசி. நவக்கிரகங்கள் அப்படின்னு 9 கிரகங்கள் தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஒரு கிரகங்களாக பிரித்து அமர்ந்திருந்தாலும் கூட எந்த ஒரு ஜாதகருக்கும் குறைந்தபட்சம் 3 வீடு காலியாக இருக்கும். குறைந்தபட்சம், புரியுதுங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி, ராகு, கேது, 9 கிரகங்கள் தான் இருக்குது. ஆனால் வீடுகள் 12 இருக்குது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு கிரகம்னு பிரித்து வச்சா கூட மீதி 3 வீடுங்கிறது நிச்சயமாக ஒருத்தருக்கு காலியாக இருக்கும். இப்போ இந்த காலியாக இருக்கும் வீடுகள் வேலை செய்யுமா செய்யாதா? ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகமும் இல்லாத பார்க்காத ஒரு வீடு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யும். ஒரு வீடு அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும் அமைப்பு கொண்டது. இப்போ மேஷம் என்கின்ற வீடு அதிகாரத்தை வெளிப்படுத்தும் அமைப்பு கொண்டது. ரிஷபம் என்கின்ற வீடு பொறுப்புகளை சுமக்கும் அமைப்பு கொண்டது. ஒரு மிதுனம் என்கின்ற வீடு அதற்குங்கிற தன்மை தொடர்புகளை வெளிப்படுத்தும், சுறுசுறுப்பை வெளிப்படுத்தும் அமைப்பு கொண்டது. கடகம் என்கின்ற வீடு ஒரு ஆளுமையை, உயர்நிலையை அடையும் அமைப்பை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. சிம்மங்கிற வீடு தலைமை பொறுப்பையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. கன்னி என்கின்ற ஒரு வீடு உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. துலாம் என்கின்ற ஒரு வீடு இணைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. விருச்சிகம் என்கின்ற ஒரு வீடு ரகசியங்களின் மேன்மையை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. தனுசு என்கின்ற ஒரு வீடு, தனுசு அப்படிங்கிற அந்த வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து குருமார்களை வெளிப்படுத்தும், புனிதமான விஷயங்களை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. மகரம் என்கின்ற ஒரு வீடு, இதுவும் உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது, கடும் உழைப்பை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. கும்பம் என்கின்ற ஒரு வீடு லாப மேன்மையை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது, பாதகத்தை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. மீனம் என்கின்ற ஒரு வீடு வெளி தேசம், வெளிநாடு போன்றவற்றை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது, புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு வீட்டுக்குமான தன்மை இருக்கவே செய்யும். அந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த வீடு தனது தன்மையை அந்த கிரகத்தின் வாயிலாக உங்களுக்கு தரும், புரிஞ்சுங்களா? மீனம் என்கின்ற அந்த வீட்டில் சூரியன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம்னா, அப்போ இந்த மீன வீடு சூரியனின் வாயிலாக ஜாதகருக்கு அந்த வீட்டின் தன்மையை வெளிப்படுத்தும். இப்போ கிரகமே இல்லைன்னா அந்த வீடு அதோடைய தன்மையை தாராளமாக செய்யும். எந்த ஒரு ஜாதகருக்கும் 3 கிட்டத்தட்ட 7 வீடுகள் வரைக்கும் காலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 8 கிரகங்கள் ஒரே வீட்டிலிருந்து இன்னொரு பக்கம் ஒரே ஒரு கிரகம் இருக்கிற அமைப்பு கூட அபூர்வமாக நிகழ்வது உண்டு. 2 கிரகங்களாக பிரிந்து 6 வீடுகள் காலியாக இருப்பது, 5 வீடுகள் காலியாக இருப்பது, 4 வீடுகள் காலியாக இருப்பதுங்கிற அமைப்பு இருக்கத்தான் செய்யும். இப்படி காலியாக இருக்கும் வீடுகள் தங்களின் இயல்புகளை, அந்த வீட்டின் தன்மையை வெளிப்படுத்தும். இன்னொன்று, அந்த வீட்டுக்கு அதிபதி என்கின்ற ஒருவர் இருக்கிறார் இல்லையா, அவர் எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அதனுடைய வேலையை செய்யும், புரிஞ்சுங்களா? ஒரு மிதுன லக்ன ஜாதகம், லக்னம் மட்டுமே அங்கே இருக்குது, வேறு எந்த கிரகமும் அங்கே இல்லை. லக்னாதிபதி வேற ஒரு வீடுகளில் போய் அமர்ந்துடுறார். அப்போ இந்த லக்னாதிபதி எந்த வீட்டில், உதாரணமாக ஒரு 2 இடம் கடகத்தில் இருக்கிறார், நம்ம கடக வீட்டின் வாயிலாக லக்னாதிபதி செயல்படுகிறார், மிதுனத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறார். சிம்ம வீட்டில் இருக்காருன்னா சிம்ம வீட்டின் வாயிலாக தனக்கு பிடிச்ச நண்பர் வீட்டில் இருக்கிறார், கடகத்தில் பகை பெற்று இருக்கிறார். அதுவே வந்து கன்னியில் இருக்கிற போது லக்னாதிபதி 4 இடம் என்கின்ற கேந்திரத்தில் உச்ச வலிமை பெற்ற நிலையில் செயல்படுகிறார். 5 இடத்துல துலாத்தில் இருக்கும்போது அவர் நண்பருடைய வீட்டில் இருக்கார். 6 இடம் விருச்சிகத்தில் இருக்கும்போது எதிரியின் வீட்டில் இருக்கார். லக்னாதிபதி 4 அதிபதி எதிரியின் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறது மாதிரி பலன்கள் பிரிஞ்சுக்கிட்டே போகும், புரியுதுங்களா? அப்போ எந்த ஒரு காலி வீடும் வேலை செய்யும். முற்றிலுமாக எந்த கிரகங்களும் இல்லாத நிலையில் ஒரு வீடு எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறதுங்கிறதையும் பார்க்கணும். அப்படி பார்வையும் இல்லாமல் கிரக இருப்பும் இல்லாத ஒரு வீடு தன் இயல்பான அந்த வீட்டின் தன்மையை வெளிப்படுத்தும். இந்த தன்மையை வெளிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த வீடு ஆக்டிவேட்டில் இல்லை அப்படிங்கிறது மாதிரி, பூட்டி போட்ட வீடு தானே, அந்த வீட்டில் வந்து சமைப்பாங்களா, துவைப்பாங்களா, மிக்சி ஓடுமா, கிரைண்டர் ஓடுமானா இருக்காது. ஆனால் வீடுங்கிறது இருக்கும். அந்த வீட்டின் இயல்புகள்
குறைவாக மிக மிக குறைவான அளவில் ஜாதகருக்கு வெளிப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த குறைவான அளவில் வெளிப்படுங்கிறது காலி வீடுகள் நிச்சயமாக செய்யும். அடுத்து அந்த வீட்டுக்கு அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்தும் இந்த காலி வீடுகள் தங்களுடைய ஆதிபத்தியத்தை செய்துவிடும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கும்பலகம், ஏழுக்குடைய சூரியன், ஏழுக்குடையவர் சூரியன், அங்கே யாரும் இல்லை, அந்த வீடு காலியாக இருக்கு, எந்த கிரகமும் அதை பார்க்கல, அந்த வீட்டோடு எந்த கிரகமும் தொடர்பும் கொள்ளலை, அப்போ ஏழாம் இடம் காலியாக இருக்கு. பட் இந்த ஏழுக்குடைய சூரியன் மூன்றாம் இடம் என்றும் மேசத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். மூன்றாம் இடங்கிற மேசத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறான்னா நண்பர்கள் வழியாக உறவுகள் வழியாக மன முடியும் யோகிதையை தருவார், அதிகாரமிக்க பெண் மனைவியாக வரும். ஏன்னா ஏழாம் உச்சமாக இருக்கிறேன், பலன்கள் இப்படி வரும். ஏழாம் இடம் காலியாக தான் இருக்கு, ஆனால் ஏழாம் இடத்து வேலை மூன்றாம் இடம் வாயிலாக நடக்கும். தொடர்புகளால், நண்பர்களால், உறவுகளால் வாழ்க்கை துணை அமையும், கூட்டு அமையும், அதன் மூலம் தொழில் அமையும், அதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். கூட்டாளி இவங்களை அடிமைப்படுத்துவாங்க, ஏன்னா அவங்க பவரில் இருக்கிறாங்க. இப்படி பலன்களை எடுக்கணும். அந்த தசை வந்தா, தசைகளே வரவில்லை என்றால் மற்ற கிரக தசைகளில் அந்த புத்தி நடக்கும்போது அந்த வேலையை செய்து கொடுக்கும். புரியுதுங்களா? ஏழாம் இடம் காலியாக இருக்குது, எந்த வித கிரகங்கள் இல்லை, அது சுத்தமாக இருக்குங்கிறதுக்காகவே அந்த வீட்டு பலன்கள் உங்களுக்கு நடக்காமல் போய்விடும் வாய்ப்பு கிடையாது. காலி வீடு என்பது நிச்சயம் வேலை செய்யும். ஒன்று, அந்த வீட்டு அதிபதி எங்கிருக்கிறார் என்கின்ற வழியில், இன்னொன்று அந்த வீட்டின் தன்மை என்ன என்கின்ற வழியில், மூன்றாவது இப்போ நம்ம காலபுருஷ தத்துவம் பற்றி பேசுகிறோமே, இது கிரகம் இல்லா பலன்கள் தானே. காலபுருஷ தத்துவங்கிறதே கிரகங்களே இல்லாத அந்த வீட்டின் தன்மையை கொண்டு சொல்லப்படும் பலன்கள் தான். மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய குணம் இயல்பு, அங்கே செவ்வாய் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, இல்லைன்னாலும் அதனுடைய வேலை என்ன. ரிஷப லக்னம் என்றால் அதனுடைய வேலை என்னன்னு சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாமே காலபுருஷ தத்துவத்தில் சொல்லப்படுற பலன்கள் பூரா காலி வீட்டு பலன்களே. கிரகம் இல்லாத, யாராலும் பார்க்கப்படாத காலி வீடுகளுக்கும் உயிர்ப்புத்தன்மை உண்டு. அந்த உயிர்ப்புத்தன்மை அங்கே இருக்கும் நட்சத்திரநாதர்களின் மூலமாகவும் செயல்படுத்தப்படும், அந்த வீட்டின் இயல்பின் மூலமாகவும் செயல்படுத்தப்படும். ஒரு மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு பரிபூர்ணமான ஆயுள் வளம் இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த வீட்டில் இயற்கையாகவே அட்டமாதிபதி சுக்கிரன் வந்து உச்சம் பெறுகிறார் என்கின்ற விதியின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. எந்த ஒரு சர லக்னத்துக்கோ ஸ்திர லக்னத்திற்கோ இல்லாத அளவுக்கு உபய லக்னமான மீனத்திற்கு ஏன் அதிகப்படியான ஆயுள் இருக்கிறது அப்படின்னா, அங்கே அட்டமாதிபதி சுக்கரன் வந்து உச்சமாகிறாருங்கிற அந்த தன்மையின் அடிப்படையில் தான். அப்போ அந்த வீட்டில் கிரகங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. மீன லக்னத்தில் நார்மலாக பிறந்த இப்போ 100 பேர் மீன லக்னத்தில் பிறக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 95% பேர் பரிபூர்ண ஆயுளோடு வாழ்கிறாங்க. அது நல்லா வாழ்கிறாங்களா இல்லை சுமாராக வாழ்கிறாங்களாங்கிறது மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து முடிவு செய்யும். ஆனால் ஆயுள் பலத்தோடு இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. புரிஞ்சுங்களா? இப்போ காலி வீட்டுக்கு எப்போதும் அந்த வீட்டின் இயல்பை தரும் பலன்கள் உண்டு. அங்கே கிரகம் இருக்கணும் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அப்போ மூன்று நிலைகளில் ஒரு காலி வீடு என்பது செயல்படுகிறது. ஒன்று, அந்த வீட்டின் அதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து பலன்கள். இரண்டு, அந்த வீட்டின் இயல்பான நேச்சுரலான கேரக்டர் என்ன என்பதன் பலன்கள். மூன்றாவது, உங்கள் லக்னத்திற்கு அந்த வீடு எதாக ஆக்டிவேட் ஆகிறது என்கின்ற பலன்கள். ஏன்னா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நட்சத்திரநாதர்களின் அடிப்படையிலையும் கிரகங்கள் செயல்படும், வேலை நடக்கும். அந்த காலி வீடு உங்களுக்கான பலனை மினிமம் கேரண்டியில் கொடுக்கும் என்று கூறி. ஸோ நிறைய வீடு காலியாக இருக்கே இதெல்லாம் வேலை செய்யாதோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. அந்த வீட்டு அதிபதிகளின் நிலை மற்றும் அந்த வீட்டின் நிலை இவைகளை கொண்டு பலன்கள் எடுக்கலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.